ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலடியாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று முக்கியமான ஒரு வீடியோ தான். இது வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து கார் பேட்ரி. ஓகேங்களா, கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா கார் பேட்டரியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது, லைட் எரியிறது இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பேட்டரி தாங்க இது. ஓகே, நம்மகிட்ட வந்திருந்தது சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, மழை பெஞ்சி ரொம்ப வந்து ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, இந்த பனி பெய்கிறதுனால ரொம்ப வந்துட்டு காரும் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கேயும் வந்துட்டு வெளியே போகாமல் அப்படியே வந்து வச்சிட்டாங்க. அதனால் கார் பேட்டரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. அதை நம்ம இப்போ வந்து சார்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருந்தது. ஓகே, சார்ஜும் வந்துட்டு ஏறிட்டுருக்கு. எப்படி இதோட செட்டப் அப்படின்னு வந்து பாருங்கள். நிறைய வீடுகள் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் இன்வெர்ட்ரு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இன்வெர்ட்ரு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்வெர்ட்டரே நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். இதுக்காக நீங்கள் வந்துட்டு வெளியில் கடைக்கெலாம் வந்து போக வேண்டாம். ரொம்ப வந்துட்டு சிம்பிளான மெத்தடு தாங்க இது. இதோட மெயின் பிளக்கை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்துட்டு ஆன் இதில் வந்துட்டு காமிக்காது. அடுத்தபடியாக நம்மளுக்கு பவர் வந்துட்டு ஆன் பண்ணிவிடுங்க இன்வெர்ட்டரில். அடுத்தபடியாக நம்மளுக்கு இன்வெர்ட்டர்லேருந்து மைனஸ் ஒயர் எடுத்து பேட்டரியிலேருந்து மைனஸ் ஒயர் வந்து கொடுத்துருங்க. இந்த செட்டப்பில் உங்களுக்கு அப்படியே வைக்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஒயர் வந்துட்டு எந்த மாதிரி டைப் அப்படின்னு வந்து கேட்பீங்க. நம்ம வந்து வீட்டுக்கு நார்மலாக ஒயர்லாம் கனெக்ஷன் எழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒயர் இருந்தாலே போதுங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இன்வெர்ட்டர்லேருந்து ப்ளஸ் ஒயர் வருது இல்லையா, அது வந்துட்டு பேட்டரியோட ப்ளஸில் கொடுத்துருக்கேன். நடுவில் என்ன ஒரு டப்பா அப்படின்னு கேட்பீங்க, ரெண்டு ஒயரும் வந்து கொஞ்சம் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, வீடியோலேருந்து தெரியுது பாருங்கள், பேட்டரியோட சிம்பிள் வந்துட்டு விட்டுவிட்டு எரியுது பாருங்கள், சார்ஜ் வந்து ஏறிட்டுருக்கு. அடுத்தபடியே இது வந்து சார்ஜ் ஏறிச்சு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து அப்படியே வந்து நின்றுடும், அங்கே வந்து விட்டுவிட்டு எரியாது. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி நீங்கள் கட்டும் போது பாதுகாப்பாக வந்து கட்டுங்க, கீழே வச்சிடாதீங்க. நல்லா வந்துட்டு ஒரு தரையில் வைக்காமல் கொஞ்சம் வந்து மேலே வைங்க. எதாவது வந்துட்டு பட்டில்லையோ அல்லது வந்துட்டு வேறு மாதிரி பிளேஸில் வந்து வச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக நம்மளுக்கு அந்த டிஸ்டல் வாட்டரோட லெவல் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது நல்லா இருந்து அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் கம்மியாக இருக்குது ரொம்ப வந்துட்டு லோவாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்டல் வாட்டர் வந்து கடையில் விற்கிது, அதை நீங்கள் வந்துட்டு வாங்கி ஊற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஊற்றினதுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க, அதுதான் வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டான ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன், யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாமே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இதோட செட்டப் வந்துட்டு? நான் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 9 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட சார்ஜ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு சார்ஜ் வந்து ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காரில் செட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளே வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட்டும் பண்ணேன், ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சி. அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க, 12 வோல்டேஜ் தான் இது. அடுத்தபடியாக நம்மளுக்கு 55 ஆம்ப்ஸ் பவர் தான் இது. இன்வெர்ட்டர் வந்துட்டு 12 வோல்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை, சிம்பிள் மெத்தடு தான். கடையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக போட்டாலும் ரொம்ப வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், அதனால் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, அடுத்த வீடியோ பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார் இந்த மாதிரி ஸ்டார்ட்டாகிடுச்சு, நல்லா இருக்குது. பேட்டரி சிம்பிள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருக்குது. பேட்டரி வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பண்ணுவோம், எல்லா கேண்டும் பிரச்சனை ஆளம் எழுதிக்கோங்க. அது பண்ணி பார்த்து பண்ணணும் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த கேட்டுக்கலாம் அப்படின்னா ஃபேன்ஸ் நன்றி கேட்டு காரணம் ஃபேன்ஸ்.